ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோமாஸு. இது தீபாவளிக்கு நம்ம செய்வோம் இல்லையா ஸ்வீட்டு, அந்த சோமாஸ் தான். அதுக்கு எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு பூரணம் வந்து தனியாக ரெடி பண்ணிக்கணும், மாவு வந்து தனியாக பிசைஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது இதுக்கு வந்து மைதா மாவு வேணும், கொஞ்சோண்டு ரவை வேணும், அப்புறம் உப்பு நாலு கொஞ்சோண்டு நெய் வேணும். இதில் நாங்கள் எவ்வளோ மாவு எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 4 கப்பு வந்து மைதா மாவு, அதாவது 4 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கோம். 1 கப்பு மைதா மாவுக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து ரவை போட்டுக்கோங்க. ரவை போட்டுட்டு 4 ஸ்பூன் வந்து நல்ல நெய், அதாவது எத்தனை கப்பு வந்து மைதா மாவு எடுக்கிறீங்களோ அத்தனை ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இந்த பதம் இங்கே பாருங்கள், இந்த கை வச்சு அமுக்குனா அமுங்குது இல்லையா, அந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு இதை ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. 1 மணி நேரம் வந்து நல்லா மூடி போட்டு அப்படியே இருக்கணும் மாவு. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும் உப்பி. அதுக்கப்புறம் பூரணத்துக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பாருங்கள். இது வந்து 1 முழு தேங்காய். இந்த முழு தேங்காயையும் துருவி லைட்டாக வறுத்துருக்கேன், இங்கே பாருங்கள். இது வந்து 1/2 கிலோ பொட்டுக்கடலை. இந்த 1/2 கிலோ பொட்டுக்கடலையில் நீங்கள் ரொம்ப அப்படியே நிறைய தீ வச்சு வறுக்க வேண்டாம், நீங்கள் வறுத்துட்டு லைட்டாக அப்படியே ஆஃப் பண்ணி போடுவீங்க இல்லையா, அந்த எண்ணெய் சட்டி அதில் போட்டு அப்படியே லைட்டாக வறுத்து விட்டால் போதும். அதே மாதிரி இது 1/75 கிராம் எள், இதையும் வறுத்து எடுத்துக்கணும். இது 10-15 ஏலக்காய். அப்புறம் இந்த அளவு பொருளுக்கு வந்து பூரணம் செய்கிறதுக்கு இதுலேருந்து 2 அளவுக்கு, அதாவது 2 கப் அளவுக்கு சுகர் தேவைப்படும். சர்க்கரை 2 கப் சர்க்கரை எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஆற விட்டு தனித்தனியாக, அதாவது கொரகொரப்பாக, ரொம்ப வந்து ஃபைன் பவுடராக வரக்கூடாது, கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துட்டு நம்ம பூரணம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட சோமஸ்க்கான பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கணும், கொரகொரப்பாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. சுகர் மட்டும்தான் நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணும், மீதி எல்லாமே வந்து இந்த அளவுக்கு எல்லாமே கொஞ்சம் குறக்குறப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. சர்க்கரை நீங்கள் இனிப்பு எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் சுகரோட அளவு போட்டுக்கலாம். நான் இதில் வந்து இன்றைக்கி வந்து 2.5 கப்பு, அதாவது 2 அளவுக்கு வந்து சுகர் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. கம்மியாக போடணுனாலும் போட்டுக்கலாம், கொஞ்சம் கூட போட்டுக்கணுனாலும் அது உங்களோட விருப்பங்க. சோமாஸ் மாவை இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த மாவை வந்து இந்த அளவுக்கு வந்து உருட்டி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம உருட்டி வச்ச மாவெல்லாம் இந்த மாதிரி ஒரு பூரி ப்ரெஸ்ஸில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மெல்லிசாக நல்லா வரணும், மெல்லிசாக வந்தோடனே எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக வந்துருச்சு. மெல்லிசாக வந்ததுக்கப்புறம் நம்ம பூரணம் வச்சு அதை ரெடி பண்ணிக்கலாம். பூரி ப்ரெஸ் பண்ணுறதுல வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு நடுவில் நம்மளோட பூரணத்தை வச்சு சுற்றி கொஞ்சோண்டு தண்ணி தொட்டு இந்த மாதிரி மூடி எடுத்துக்கோங்க. தண்ணி தொட்டு நல்லா மூடி வச்சுட்டு நம்மளோட அந்த அச்சு இருக்கு இல்லையா, அந்த அச்சை வச்சு சுற்றி இந்த மாதிரி பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சோமாஸு பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சோமாஸு பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் தட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு எண்ணெய் சட்டி வச்சு நிறைய எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் காய விடுங்க. சோமாஸை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து ஒரு மீடியமான ஹீட்டில் இருந்தால் போதும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், இல்லைன்னா கரிஞ்சிரும். இந்த மாதிரி எண்ணெயில் 2-3 சோமாஸாக போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் இது எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்குன்னு.
நல்லா புசுங்க. நீங்கள் மாவு வந்து நல்லா பூரி மாவு பதத்தில் வந்து பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி உப்பி வருங்க. ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா செவந்தோடனே எடுத்து வச்சுருங்க. இங்கே பாருங்கள், இந்த சோமாஸ்லாம் எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்கு. அவ்வளோதாங்க, எல்லா சோமாஸும் நல்லா பொரிச்செடுத்தாச்சு. நம்ம சுவையான சோமாஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதே பதத்தில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த தீபாவளிக்கு இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ்.